Praise love, brothers and sisters. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஆவிக்குரிய உலகத்தை பற்றிய ஒரு அதிகப்படியான பயமும் நமக்கு இருக்க கூடாது. ஒரு அத பத்தியே சுத்தமா நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்படிங்கற மாதிரி ஒரு அறியாமை ஒரு அலட்சியம்ன்றதும் நம்ம வாழ்க்கையில இருக்க கூடாது. இந்த ரெண்டு சைடுமே நமக்கு ஒரு பெரிய ஆபத்து தான் அப்படிங்கற பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம். ஏற்கனவே நாங்கள் வந்து ஆவிக்குரிய உலகம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நாங்கள் ஏற்கனவே வந்து நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கூட அதை கொடுக்குறோம். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்துருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் திரும்பி இன்னொரு டைம் கூட நீங்கள் பாருங்கள். இது வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு ஊழியர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அவர் வந்து இங்கிலீஷில் போட்டிருந்தார். ஏன்னா நான் இப்போ எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றக்கா அதை தமிழில் வந்து படிக்கிறேன். சில விசுவாசிகள் எல்லாவற்றிலும் பிசாசுகளை பார்க்கிறார்கள், சில விசுவாசிகள் பிசாசுகளை ஒன்றுமில்லாமல் பார்க்கிறார்கள். சில விசுவாசிகள் ஆவிக்குரிய மண்டலத்தை பற்றி அறியாமல் தங்களை தாக்குவதற்கு தாங்களே திறந்து விடுகிறார்கள். சில விசுவாசிகள் ஆவிக்குரிய மண்டலத்தின் மீது அதிக கவனம் செலுத்துகிறார்கள் மற்றும் வெறித்தனமாக இருக்கிறார்கள். இரண்டின் தீவிரத்தையும் நாம் தவிர்க்க வேண்டும். அறியாமை மற்றும் அக்கறையின்மை அல்லது அதிகப்படியான ஆவேசம் இரண்டும் உங்களை அடிமைத்தனத்தில் விட்டுவிடும். அதாவது இதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். என்ன சொல்ல வர்றாங்க அந்த ஊழியர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா, ஒரு சில பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஆவிக்குரிய உலகத்தை பற்றி நான் நம்பவே மாட்டேன், பேய் விசாசம் அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கு வந்து நீங்களே கதவு திறந்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அது தானாக விசாசம் வந்து ரொம்ப ஒரு இது, எப்பா இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே உள்ளே வந்துடுவான். அதுக்கடுத்து இன்னொரு ஒரு குரூப் என்ன அப்படின்னா, என்ன பிரச்சனை எடுத்தாலும் பிசாசு தான் காரணம். யார் பார்த்தாலும், யார் மனிதர்களை பார்த்தாலும், ஏதோ அவங்க இது பண்ணாலும் வந்து அவங்களுடைய குறையை நம்ம பார்க்கறதே கிடையாது. நம்ம ஒருவேளை என் குறையினால கூட இந்த விஷயம் நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கறதே கிடையாது. எல்லாருமே பிசாசு பிசாசு தான், சாத்தான் தான் காரணம், சாத்தான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றேன். இந்த மாதிரி ரெண்டு சைடு இருந்தாலுமே நம்மளை வந்து அது ஒரு அடிமைத்தனத்தில் போய் விடும் அப்படின்ட்டு தான் வந்து இந்த போஸ்டில் வந்து அவர் சொல்லியிருந்தார். இதை நம்மளுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக எங்களுக்கு ஒரு வீடியோவாக போடணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஆவிக்குரிய உலகம்னா ஒன்றுமே இல்லை, அதை பற்றின ஒரு சின்ன நாலேஜாவது வந்து இன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். எல்லையே அப்படியே தீவிரமாக இருந்து அப்படியே பார்க்குறது எல்லாத்தையும் பயந்து பயந்து அப்படியே நடுங்கி இருக்கணும்னு நாங்கள் சொல்ல வரல. அட்லீஸ்ட் அப்படி ஒன்று இருக்குது, அப்படி ஒரு ராஜ்யம் இருக்குது அப்படிங்கிறதையாச்சும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஆவிக்குரிய உலகத்தில் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், இருளின் ராஜ்யம் இருக்குது, வெளிச்சத்தின் ராஜ்யம் இருக்குது. இருளின் ராஜ்யம்னா யார் அப்படின்னா பிசாஸ், அந்த கீழே விழுந்த தேவதூதன் அந்த லூசிஃபர், அவங்களுடைய கேங் வந்து உங்க இருளின் ராஜ்யம். நம்ம வெளிச்சத்தின் ராஜ்யம் யார் அப்படின்னா நம்மளுடைய ஆண்டவரும் ஏஞ்சல்ஸும், நம்ம ஏஞ்சல்ஸும் நம்மளுடைய ஏஞ்சல்ஸோட ஆர்மி இதெல்லாமே வந்து நம்மளுடைய வெளிச்சத்தின் ராஜ்யம். இவங்க ரெண்டு பேத்துக்குமே எப்பயுமே வந்து சண்டைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து முன்னாடியும் சண்டை இருந்துச்சு, இப்பயும் நிகழ்காலத்திலயும் சண்டை இருக்கு, பிற்காலத்திலயும் சண்டை இருக்கு. பிசாசையும் கீழே தள்ளி விடுற வரைக்கும் இந்த சண்டை வந்து நடந்துட்டே இருக்கு. நம்ம வேதத்துல பிற்காலத்துல நடக்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம். கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஏற்கனவே நீங்க அதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கடைசி காலத்துல வந்து இவங்க ரெண்டு சண்டை போட்டு ஆண்டிருந்தோம், அவங்கள வந்து மேற்கொண்டு அதுக்கடுத்து நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு பரலோகத்துல ஒரு பெரிய ராஜ்யத்துக்கு நம்ம போவோம். இந்த ரெண்டுக்கு இடையில வந்து ஒரு ராஜ்யமே கிடையாது. இன்னைக்கு வந்து நான் வந்து எந்த காடையும் நான் நம்ப மாட்டேன், நான் வெறும் யூனிவர்ஸை மட்டும் தான் நம்பேன், யூனிவர்ஸ் உண்டாக்கினவரே ஒரு ஆண்டவர் தான். அதனால அந்த கான்செப்ட்லாம் வந்து யாரும் சொன்னா அதெல்லாம் நம்பாதீங்க. ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம், வேற எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல வந்து பிசாஸ் வந்து ட்ரிக் பண்றதுதான் இது. நீ எந்த மதத்தையும் நம்பாத, அதை நம்பாத, இதை நம்பாத, நீ சும்மா வந்து சும்மா யூனிவர்ஸை மட்டும் நம்ப அப்படின்னு. ஆக்சுவலி ரெண்டே ரெண்டு ராஜ்யம் தான் இருக்கு. இதுக்கு இடையில ஒரு ராஜ்யம் அப்படின்னு ஒரு ராஜ்யமே கிடையாது. நீங்க ஆண்டவர் நான் வேண்டாம் அப்படின்னு நம்ம மறுதளிச்சா நம்ம தானாவே நம்ம பிசாஸ் ராஜ்யத்துக்கு தான் போறோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேர் எதுக்கு இப்ப சண்டை போடுறாங்க அப்படின்னா, பரலோகத்துக்கு அதிகமான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வெளிச்சத்தின் ராஜ்யம் சண்டை போடுறாங்க. நரகத்துக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய பேர் இழுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லி பிசாசும் அவனுடைய குட்டி பிசாசோடும் இயங்கி கொண்டே இருக்காங்க. இந்த ஒரு தெளிவு கண்டிப்பாக நம்மகிட்ட வந்து ஒரு பேசிக் நாலேஜுக்கும் வேணும், கண்டிப்பாக வந்து வேணும். ஏன் அப்படின்னா வந்து இதை நம்ம தெரியாமல் இருக்கவே கூடாது. ஒருவேளை உங்களுக்கு இத்தனை நாள் உங்களுக்கு அது தெரியல அப்படின்னாலும் இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச மற்றவங்கள்ட்டையும் வந்து இந்த வீடியோ கூட நீங்கள் ஷேர் பண்ணலைன்னா நீங்கள் தெரிஞ்சதான சத்தியத்தை நீங்கள் உங்களுக்காக சொல்லுங்க. நம்ம அந்த அறியாமையை நம்ம வாழ்ந்துடவே கூடாது. அந்த அறியாமையை நம்ம வாழ்ந்தால் பிசாசுக்கு வந்து இதுதான் ரொம்ப சான்ஸ்.
நமக்குள்ள வந்து ஈஸியா வந்து நம்மளே கதவு திறந்து வைக்கிற மாதிரி அவனே ஈஸியா உள்ள வந்து நம்ம அப்படியே வந்து சின்ன சின்ன விஷயத்துல அப்படியே உள்ள 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 வந்து அப்படியே பெருசா நம்ம கம்ப்ளீட்டா எடுத்து அப்படியே கொண்டு போயிடுவான். ஏன் அப்படின்னா நம்ம நரகத்துக்கு போகணும் தான் வந்து பிசாசு விரும்புகிறான். நீங்கள் வந்து அப்போ இன்றைக்கி வந்து இன்றைக்கி நான் பேய் இருக்குது பிசாசுக்குனே நான் நம்ப மாட்டேன், நரகன்னு ஒன்று இருக்குன்னே நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா பிசாசு வந்து பல எவ்வளோ பாவத்தை நமக்கு அனுப்ப முடியுமோ அவ்வளோ பாவத்தை வந்து அனுப்புவான். ஒரு வீடியோ கேமோட அடிக்ஷன்ஸ், நிறைய அடிக்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம கொடுப்பான். இதெல்லாம் நம்ம செய்ய செய்ய இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா எல்லா கதவையும் நம்ம பிசாசுக்கு திறந்து கொடுக்குறோம்னு அர்த்தம். பிசாசு நம்ம ஈஸியாக அட்டாக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நம்மளே வழிவகை இது பண்ணுறோன்னு அர்த்தம். ரெண்டாவது கடைசியாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், இன்றைக்கி மனிதர்களாகிய நம்ம வந்து இன்றைக்கி வேணால் நம்ம ஒரு குடும்பமாக எல்லாமே வந்து மனிதர்களோடு சேர்ந்து சேர்ந்து இது பண்ணலாம், ஆனால் ஜட்ஜ்மெண்ட் டேன்னு ஒன்று இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட் டேயில் போய் யாருமே நமக்கு சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்க, நம்மளை ஆண்டவர் தனியாக ஆய்ந்திருப்பார். இதை வந்து நீங்கள் மறந்துடவே மறந்துடாதீங்க. நான் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு பாப்புலரான நான் ஒரு பாஸ்டர்ட்ட நான் ப்ரேயர் பண்ணனாலையோ இல்லை அவங்க சர்ச்சுக்கு நான் கீழே இருக்கனாலையோ இல்லை என் குடும்பம் வந்து எப்பயுமே வந்து நாங்கள் ஜபத்தில் இருக்கனாலையோ இதெல்லாம் இருக்கலாம், யாராவது ஒருத்தவங்க ப்ரேயர் பண்ணி கண்டிப்பாக கொண்டு போயிடும் அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்து தனி இண்டிவிஜுவல் தான். நீங்கள் தயவுசெய்து அதெல்லாம் நீங்கள் என்றைக்குமே மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ இந்த பூமியில் நீங்கள் என்ன கட்டுறீங்களோ அதுதான் வந்து அவங்க பரலோகத்தில் கட்டப்படும். நீங்கள் என்ன விதைச்சிருக்கீங்களோ அதை தான் நம்ம இருப்போம். இது வந்து இண்டிவிஜுவல் அதை அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்றைக்குமே மறந்துடாதீங்க. ரெண்டாவது எதையுமே அளவுக்கு மீறி அலட்சியம் பண்ணாதீங்க. ஐயோ ரொம்ப நான் ஸ்பிரிச்சுவல் அது அந்த ஸ்பிரிச்சுவல் அது அப்படின்னு ரொம்ப ஆவிக்குரிய இதெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு வந்து இதை ரொம்ப ஆவிக்குரியவங்களாக இருக்கவங்கள நக்கல் பண்ணுறக்குனே ஒரு சில பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து எப்பயுமே அப்படிதான் எப்போ ரொம்ப எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் ஆண்டவர் ரொம்ப இதாக வந்து இவங்க இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் உண்மை இதுதான், பரலோகம் நரகன்றது விளையாட்டு கிடையாது, இது வந்து ஒரு உண்மையான விஷயம். அதனால இந்த ரெண்டையுமே நம்ம அலட்சியம் பண்ணாமல் இருக்கணும். அதே சமயம் எதை பார்த்தாலும் நான் பிசாசா பிசாசா போகாம அதுதான் அந்த பாஸ்டர் சொல்ல வந்தார், ரெண்டு எக்ஸ்ட்ரீமுமே நீங்கள் போகாமல் இருக்கிறது ரொம்ப வந்து நல்லது அப்படின்னு. இதை வந்து நான் எப்படி வந்து இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வேதத்தை படிங்க. ஏன்னா நன்மை எது தீமை எதுங்கிறத அழகாக வேதம் வந்து புட்டு புட்டு வைக்குது. இது இதுதான் நன்மை இதுதான் தீமை. ஸோ நம்ம வந்து நன்மையில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அந்த தீமை பக்கம் போக மாட்டோம், பிசாசு வந்து நம்மகிட்ட வராது. அதுக்காக நம்ம ஒரு அலட்சியமாக இருக்கணும். கண்டிப்பாக நாங்கள் திருப்பி சொல்கிறோம், அலட்சியமாக இருக்கணுங்கிறது கிடையாது. வேதத்தை நல்லா படிங்க. ஒவ்வொரு ஒரு கேரக்டருமே இந்தந்த கேரக்டர் நல்லது இந்த இது இல்லை இந்த விஷயம் இப்படி பண்ணால் நமக்கு ஜெயம் கிடைக்கும் எல்லாமே வந்து ஆண்டவர் வந்து வேதத்தை நீங்கள் இன்னும் அதிகமாக படித்து அதை மெடிடேட் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதனால் இந்த கான்செப்ட் இன்னைக்கு சொன்ன வந்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ரொம்ப நம்ம பயத்துக்கும் போக வேண்டாம், அதே சமயம் ரொம்ப அதை அலட்சியமும் பண்ண வேண்டாம். ரெண்டுமே நம்மளை அடிமைத்தனத்தில் கொண்டு போய் விடும். என்னங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக ஆவிக்குரிய உலகமும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பிசாஸ் வந்து என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சு அந்த வழியில் நம்ம போகக்கூடாது. கண்டிப்பாக ஒரு நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும். கண்டிப்பாக வேதம் வந்து நமக்கு அந்த நாலேஜை கொடுக்கும், கண்டிப்பாக கொடுத்துருக்கு. எத்தனையோ பேர் வந்து நம்ம வந்து அதன் மூலயமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு உதவி செய்வார். இந்த வீடியோ அனைவருக்கும் எல்லாருக்குமே தெரியணும். இதுவும் ஆண்டருடைய சித்தமா இருக்கு. கண்டிப்பா வந்து அனைவருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.